தமிழகத்தில் அரசே மதுவிற்கும் நிலையில் கள்ளச்சாராய சாவுகள் ஏன் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 9 பேர் பலியாகியுள்ளனர். 30க்கும் அதிகமானோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், தமிழகமெங்கும் தாராளமாக மது கிடைக்கும் நிலையில் ஒரே நாளில் இரு இடங்களில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் மது கடைகளில் வாங்காமல் கள்ளச்சாராயம் வாங்குவது ஏன் என்பதற்கான காரணங்களை தமிழக அரசு கண்டறிய வேண்டும் எனவும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சில சுயநல சக்திகள் அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு அதிகாரத்தில் இருப்பவர்களின் துணையுடன் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும், கள்ளச்சாராயத்தை அடியோடு ஒழிக்க மதுவிலக்குத்துறை கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார்.